ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ரொம்பவே ஒரு பரபரப்பான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி யாருமே எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு இப்போ தமிழ்நாட்டில். அதாவது நடிகர் விஷால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாலிடிக்ஸ் உள்ளார வந்து இப்போ நுழைஞ்சிருக்கிறது வந்து இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மக்கள் நல இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட கட்சி கொடின்ற மாதிரி ஒரு கொடியை வந்து இப்போ வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ யாருமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட அவரோட அந்த மக்கள் நல இயக்கம் அந்த பேரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நீதி மயம் கமலஹாசனோட கட்சி பேர் மாதிரி இருக்கு, அதுமாரி விஜய் சாரோட மக்கள் இயக்கம் பேர் மாதிரியும் இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவையாக சேர்த்து அடித்த மாதிரி ஒரு பேர் வந்து அவர் வச்சிருக்காரு. அதேமாரி அந்த லோகோவை பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம விஜய் சாரோட அந்த மக்கள் இயக்கமோட ஃபிளாக் மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாலிடிக்ஸில் வந்து இப்போ நிறையா பேர் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள நம்ம தமிழ் பாட்டுக்கு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் விஷால் வந்து இப்போ இயக்கம் தான் இருந்தாலுமே கூட அவர் எப்போ வேணாலும் இது வந்து அரசியல் கட்சியாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக இன்றைக்கி வந்து இது பேசினிருக்காங்க. நேற்றுக்கு தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவோட தலைவராக வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு புதுசாக ஒரு அடுத்த கட்ட ஒரு நகருக்கு போயிருக்கு அரசியல். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அதே போல் அடுத்தது விஜய் சாரோடைய அடுத்த சர்க்கார் படத்தோட முக்கியமான அப்டேட் இது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவர் வந்து அந்த ஊழலுக்கு எதிர்காப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிஷியன்ஸ் வந்து எதிர்த்து போராடுற மாதிரி தான் அவரோட கேரக்டர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிடைச்ச லேட்டஸ்ட் தகவல் படி பார்க்கும்போது சர்க்கார் படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் விஜய் சார் வந்து சிஎம்மாக வந்து உருமாறுவாராம். ஸோ சிஎம்மா ஆகிற மாதிரி தான் படத்தை முடிக்கிற மாதிரி காட்டிருக்காங்களாம். ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? விஜய் சாரை வந்து சிஎம்மாக வந்து நம்ம வந்து தரையில் பார்க்கறது இப்போதைக்கு இல்லை, முடியாது. ஆனால் திரையில் பார்க்கறதுக்கு அவரோட ரசிகருக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. சர்க்கார் படத்தில் இந்த விஷயம் உண்மையாக இருந்தாக்கா திரையில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஜய் சார் வந்து சிஎம்மாக பார்க்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் படத்தில், எந்த அளவுக்கு வந்து அவரோட சினிஃபீல்டுக்கும் சரி அவரோட அடுத்த அரசியல் வரவுக்கும் சரி எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட்டாக இருக்கும், எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.